ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு வந்தாச்சுங்க. விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்கலாங்க, அவங்களுடைய கனவுகள் மெய்ப்படுமா, அதற்கு உரித்தான தருணமா இது, இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள். வாங்க நேர்களே, சார் கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருத்தோடும் பதுமலர் கொங்கே தளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. சார், சித்திரை ஒன்று பிறக்க போகிறது. சோ, விருச்சிகராசி அன்பர்களின் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வருஷம் அவங்க எதிர்பார்க்கலாம் சார், அவங்க வாழ்க்கையில இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன, ஆலயம் எது, பரிகாரம் எது, சொல்லுங்க சார். ஓகே மேம். விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சித்திரை பிறப்பானது, இந்த சித்திரை 2024 சித்திரை 1 2025 சித்திரை வரைக்கும் கிரக அமைப்புகள் எப்போ ஒரு மாத பிறப்பின் போது கிரக அமைப்புகள் என்ன இருக்கோ அந்த கிரக அமைப்புகள் வந்து அந்த ராசிகளுக்கு நார்மலாகவே வந்து அந்த 12 மாதங்களும் ஒரு பலன், அந்த வருடம் ஃபுல்லாக வந்து ஒரு பலனை கொடுக்கும். அது இல்லாமல் கோச்சாரத்தில் இப்போ வந்து குரு பேச்சு ஆகுது, அடுத்த ராகு பேச்சு ஆகுதுன்னு போது அது சிறு சிறு மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் எப்பவுமே அந்த வருட பிறப்பில் இருக்கிற கிரக அமைப்புகள்ன்றது நார்மலாக அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு பலனை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த விருச்சிக ராசிக்கு கிரக அமைப்புகள்னு பார்க்கும்போது 2 5 போய் 6 அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ரெண்டாவது, விருச்சிக ராசிக்கு 12 11 10 பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சூரிய பகவான் வந்துட்டு 6 போய் உட்கார்றது ஒரு விஷயம், அதை நாம் நோட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ராசிக்கு சுக்கர பகவான் 7 ஆகிறாரு, 12 அதிபதி ஆகிறாரு. அதே போல் 8 புத பகவானும் போயிட்டு ராகுவோட குறியை 5 உட்கார்றது, இது வந்து ஒரு மீடியமான காலகட்டம்னே நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த மாதிரியான மீடியமான காலகட்டம், எது எதில் நான் வந்து உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த விருச்சிக ராசி அப்படின்னாலே நார்மலாக வந்து 12 ராசியில் காலபுருஷனுக்கு 8 ராசின்னு சொல்லுவோம். விருச்சிக ராசின்னா நார்மலாக வந்து ஒரு பிடிவாத குணம், விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லாமல் இருந்தாலையும் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய, ஏன்னா 8 வந்து கஷ்டம், அஷ்டமம்னாலே வந்து கஷ்டம்னு பேர், நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி. இதில் இருக்கும் நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4 பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு போகும்போது, கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே இந்திரன் பிறந்த நட்சத்திரம், ஒரு தேவர்கள் மேலே போர் தொடுக்கணும் ஒரு அப்படின்னாலே அசுரர்கள் முதல்ல வந்து இந்திரனை தான் போய் தாக்குவாங்க, இந்திரனுடைய பதவிக்கு தான் ஆபத்து. அந்த மாதிரி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே நார்மலாக ஒருத்தர் கேட்டை நட்சத்திரம் இருக்காங்கன்னா அவன் நார்மலாக வந்து ஒரு 3rd rank 4th rank கூட எடுக்கிறான், 1st rank வந்துட்டு அவன் கூட போட்டி போடுவான். அந்த மாதிரி இவங்களோட வந்து எல்லாருமே ஒரு போட்டி அப்படின்ற ஒரு மனோபான்மையில வந்துட்டு இருப்பாங்க. பெரிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே சார், ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கேட்டை கோட்டை கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூத்தாருக்கு ஆகாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஜோதிட வளத்தில் இருக்கிற ஒரு சொல் வழக்கு. நார்மலாக கேட்டை நட்சத்திரம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு கேட்டை நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மிடில் நார்மலாக தான் படிச்சிருப்பாங்க, அந்த 1st rank எடுக்கணும் அவங்க கூட போட்டி போகணும், அவன் வந்து நம்மளுக்கு வந்துடுவான் போட்டி வந்துடுவானுட்டு. அந்த போட்டி அப்படின்ற விஷயம் என்ன, இந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதால அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நல்ல நட்சத்திரம். தொழில்னு பார்க்கும்போது உணவு சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்கிறது நல்லது. இவர்கள் வந்து வாழ்க்கை எப்பவுமே ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும். அதில் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 2 அதிபதி 5 அதிபதி போய் 6 உட்கார்றதால இதில் அனுஷ நட்சத்திரமும் இருக்கிறதால இவர்களுக்கு எப்பவுமே விருச்சிக ராசிக்கு ஒரு தடை தடங்கள், கோர்ட்டு கேஸ் அப்படின்ற விஷயம் எப்படியாவது வந்துடும். அது திருமண வாழ்க்கையிலேயோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலையோ இல்லை அந்த கணவன் அல்லது மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க போய் வண்டி எங்கேயாவது முட்டிட்டாங்க, குழந்தைங்க போய் முட்டிட்டாங்க, அதுக்காக இவங்க எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்றது ஏறியே ஆகணும். இது எழுதப்படாத ஒரு விதி. அதில் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2 5 போய் 6 உட்காரதால இந்த 2 அப்படின்றது வந்து தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லுவோம், 5 வந்து பூர்வீக புண்ணியம்னு சொல்லுவோம். அதெல்லாமே போய் 6 உட்காரதால ஒரு தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் வரும். இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் 5 வந்துட்டு 6 போகிறதால குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தை இல்லாதவர்கள் கூட இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் தோய்வு ஏற்படும். இந்த வருஷம் நான் வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யட்டுமா அப்படின்னும் போது இந்த வருடம் கொஞ்சம் வேலை செய்யாது. ஏன்னா புத்திரக்காரகன் குரு, 5 அதிபதி குரு, 5 புத்திரஸ்தானம் ரெண்டுமே இந்த கிரக அமைப்புகள் போய் 6 உட்கார்றது அப்படின்ற போது இந்த வருடம் கொஞ்சம் சிறு சிறு தோய்வு ஏற்படும். இருந்தாலும் குரு பெயர்ச்சியானது வந்துட்டு வரப்போகுது விருச்சிக ராசிக்கு. அந்த குரு பெயர்ச்சி மே 1 வர்ற குரு பெயர்ச்சி வந்துட்டு அதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி கொண்டு போயிடும். அதனால் இந்த 1 கொஞ்சம் சிறு சிறு தோய்வுகள் வரும். இந்த 1 காலகட்டம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, போதுமானது. அதே போல் இந்த ராசிக்கு 7 போயிட்டு 5 உட்காந்தாலையும் 8 கூடி உட்காறாரு. அப்போ அந்த திருமணம் அப்படின்றதும் வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனுஷ நட்சத்திரக்கு திருமணம் வந்து நார்மலாகவே ஆண்களாக இருந்தால்
திருமணம் தடை தடங்கள்னு போயிட்டே இருக்கோம். ஏன் சார் அப்படின்னா, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நோட் பண்ணுங்கள், அந்த வரன் வர்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் நான் ஒரு பொண்ணு விட்டு பார்க்க போகிறோன்னா அங்கே ஒரே பொண்ணு தான் சார், ரெண்டே பொண்ணு, மூணும் பொண்ணு, ஆண் வாரிசு இல்லை, எங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கிற வேணும், இடம் வேணும்னு சொல்லி வந்துருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இவர்களுக்கு அப்படி தான் பெண் அமையும், ஒரே பொண்ணு ரெண்டு பொண்ணு இருக்கிற இடத்துல தான் பெண் அமையும். அதனால் காலதாமதம் செய்யாதீங்க, அந்த இடத்துல பெண் எடுங்க, உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து அதில் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னும் போது இறந்தவர்களுக்கு வந்து திதி கொடுங்க, மூதாதையர்களை வழிபட்டுவாங்க. அஷ்டமாதிபதி வந்து அஞ்சில் உட்கார்றதால அந்த கஷ்டம், ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் கூட வந்து நிவர்த்தி ஆகும் அந்த இந்த காலகட்டம் அப்படின்றது வந்துட்டு. அதே போல் ராசி அதிபதி வந்து நாலில் உட்கார்றதால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார். நாலாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்றத விட, இப்போ செவ்வாய் பகவானும் போய் நாளிலே உட்காருது, அது இல்லாமல் நாலாம் அதிபதி நாளிலே ஆட்சி பெற்று உட்கார்ற காலகட்டம் அப்படின்னு பேர். இந்த காலகட்டத்தில் இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் வேணால் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். சொத்து அப்படின்னும் போது நாலாம் இடம் உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வரும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் சொத்து அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு பலிதமாகும். இடம் வாங்கணுன்றத விட கார் வாங்கணும் அப்படின்னாலே அதுவும் பலிதமாகும். ஏன்னா நாலாம் இடம்னாலே வந்து சொத்து சுகம் கார் அந்த வண்டி வாகனம் அப்படின்னு பேர், வாகனஸ்தானம். அது இல்லாமல் கல்விஸ்தானம் ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் வந்து கல்விஸ்தானம் பேர். படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த கரெக்டாக பத்தாவதுக்கு மேலே படிக்கிறவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ஃபியூச்சரில் வந்து வேலை தொழில் இருக்குன்னு பார்த்து அந்த லைனில் படிக்கிறது உங்களுக்கு அது ஃபியூச்சரில் வந்து நன்மையை கொண்டு போய் சேர்த்தோம். அது இல்லாமல் அனுஷ நட்சத்திரம் இருக்குனாலே அரசு அரசியல் மருத்துவம்னு பேர், புத்திரதோஷம்னு பேர். அப்போ இவங்க வந்து இந்த வருடம் அரசு அரசியல் மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது கிரக அமைப்புகள் வந்து ஆறுன்றது வந்து வெற்றி ஸ்தானத்தையும் குறிப்பிடும். நோய் எதிரி கடன் மட்டும் இல்லை, வெற்றி ஸ்தானம்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்தையும் பார்க்கணும், ஆறாம் இடத்தையும் பார்க்கணும். அப்போது ஆறாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து உட்காருது, பத்தாமதிபதி போய் அங்கே உட்காரதால பஞ்சமாதிபதியோட கூடி உட்காரதால சிறு தொய்வுக்கு அப்புறம், அதாவது ஒரு மாதம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இடையூறுகளுக்கு அப்புறம் அடுத்த மாதன்றது வந்து இவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். தொழில் வந்து நல்லா அமையும், கடன் வாங்கி தொழில் செய்வாங்க. ஆறில் போய் தொழில் ஸ்தானாதிபதி உட்காரதால கடன் வாங்கி தொழில் செய்வாங்க, செய்யுங்க பரவாயில்ல, ஏன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் தொழில் பிக்கப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க போராட்ட குணமாக இருந்தாலையும் போராட்டங்களே சந்தித்து வந்திருந்தாலையும் இந்த காலகட்டம் ஒரு 60% வந்து நல்லா இருக்குது, 40% தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறு சிறு தொந்தரவுகள்னு பேர். இந்த 60% நல்லா இருக்கிறத வந்து நான் 80 ஆக்கணும், இந்த 40%ன்றதை வந்து ரிடியூஸ் பண்ணணும், அந்த பிரச்சனைகளை வந்து குறைக்கணும், எனக்கு வந்து அந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கணும், அரசுன்ற விஷயம் கிடைக்கணும், அரசியலில் சக்ஸஸ் பண்ணணும், கடன் வாங்கி தொழில் செஞ்சால் அந்த தொழில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை காணணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் ஒரு இடம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளெல்லாம் எனக்கு வந்து 100% சக்ஸஸாக கொடுக்கணும்னு போது விருச்சிக ராசின்றது வந்து நீர் ராசின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ரெண்டு கோயில் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு கோயில் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று வந்து திருவானைக்காவல் நீர் ராசி அப்படின்போது திருவானைக்காவல் போயிட்டாங்க. ரெண்டாவது கோயில் வந்துட்டு தருமபுரியில் தீர்த்தமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. தீர்த்தமலை போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பஞ்ச அருவிகள் வரும், அதாவது அகத்தியர் அப்படின்ட்டு ஒரு நீர் வீழ்ச்சியும், அதே போல் அக்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம், ராமர் தீர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலையும் ஒரே அளவு தான் அதுலேருந்து நீர் வந்துட்ருக்கோம். வறட்சியே காலகட்டம் இந்த வருஷம் ஃபுல்லாக, அதாவது குறிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை 2024லேருந்து அடுத்த வருஷம் சித்திரை 2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பொய்க்க போகிறது. மக்கள் வந்து குடிதண்ணீருக்கு ரொம்ப போராட்டமான காலகட்டத்தில் இருக்க போகிறாங்க. ஒரு சில நாடுகளில் வந்து குளிக்கவே தடை போட்டாங்க. பெங்களூர்ல வந்து இப்ப நல்ல ரொம்ப வறட்சி வந்து போர் கிணறுல எல்லாம் தண்ணி வெத்தி போச்சு. இந்த வருஷம் தண்ணீர் சிக்கனம்ன்றது கடைபிடிங்க. பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி வந்து பார்த்து கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ஒரு டைம், 3 மணிக்கு ஒரு டைம்ன்றது ரெண்டு வேளை தண்ணி வைங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணோம். ரெண்டாவது தீர்த்தமலையில் அந்த பஞ்சலிங்கம் அப்படின்ற பஞ்ச அருவிகள் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பௌர்ணமி நாளில் ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு வாங்க. 3 பௌர்ணமிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா 100% சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த வேலை இல்லை தொழில் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 3வது 4வது பௌர்ணமிக்கு போக முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவாங்க. வேலை தொழில்ன்றது வந்துட்டு ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும். கடன் வாங்கி வேலை தொழில் செய்கிறீங்கனாலையும் அது மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து தீர்த்தமலை வந்து மிகப்பெரிய பரிகாரமான ஸ்தலமாக இருக்கும், அங்கே போயிட்டு வாங்க. நன்றிங்க. நிச்சயமா சார், விருச்சிக ராசி பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் கவனம் தேவைதான்ப்பா, இருந்தாலும் கவலையப்படாதீங்க, உங்களுக்கான தீர்வுகளும் இதோ சொல்றேன் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன். என்னங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை 1ஆம் தேதி முதல் அடுத்த சித்திரை 1ஆம் தேதி வரை வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ போகுது, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சார் சொன்னாரு. ஆனாலும் அதற்கான தீர்வுகளாக 2 பரிகார ஸ்தலங்களும் உங்களுக்காகவே சொன்னார் இல்லையா. அடுத்தடுத்த ராசிகளுக்கு எப்போங்க சொல்ல போறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இதோ வந்துட்டே இருக்கு, எங்க கூடவே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.